செய்யக்கூடியவர்கள்னு சொல்றாரு. ஏன்னா முழு கல்பத்திலையும் 84 பிறவி எடுக்கக்கூடியவர்கள் நாம தான். அதனால உங்களை போல யாரும் பாகத்தை செய்ய முடியாது, நடிக்க முடியாதுன்னு பாபா சொல்றாரு. மனிதன்ல இருந்து தேவனாகக்கூடிய தேர்வு இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. இதுல யாரு வந்து தந்தையை பின்பற்றுகிறார்களோ அவர்களே தான் முழுமையாக பாஸ் ஆகிறார்கள். உலகத்துல கூட குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஆனால் குரு வந்து சன்னியாசியாக இருப்பாங்க, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு கிரகஸ்தியாக குடும்பஸ்தராக இருக்காரு. அப்படி என்றால் எப்படி வந்து ஒரு குருவை அவர்கள் ஃபாலோ பண்ண முடியும், பின்பற்ற முடியும்? ஆனால் குழந்தைங்க, நீங்கள் சிவபாபாவுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றுகிறீர்கள், எனவே நீங்கள் தான் உண்மையான ஃபாலோயர்ஸ் அப்படின்னு பாபா நமக்கு புகழாரம் சூற்றாரு. பிரம்ம பாபா கூட முரளி படிக்கும் போது இருமல் வந்தது. அதற்கு சிவபாபா என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ம சுமை. ஏதாவது ஒரு கர்ம சுமை கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சம்பூர்ணம் எதுவரை ஆகவில்லையோ அதுவரை அவ்வப்போது கர்ம சுமை நமக்கு அனுபவம் பண்ண வேண்டி வரும். ஆனால் இதெல்லாம் சத்தியோகத்தில் இது போன்ற நோய் நொடி எதுவுமே இருக்காது. அங்கே எப்பவுமே எவர் ஹெல்த்தியாக, எவர் வெல்த்தியாக இருப்போம், அதாவது எப்பவுமே ஆரோக்கியம் உடையவராக, எப்பவுமே செல்வந்தர்களாக இருப்போம் அப்படின்னு பாபா நமக்கு ஆறுதல் தராரு. யார் வந்து சூக்ஷ்ம கட்டளைகளை பின்பற்றுகின்றாரோ அவர்கள் தான் வந்து ஸ்தூல கட்டளையும் பின்பற்ற முடியும். ஆனால் எந்த ஒரு எண்ணத்திலையும் கூட சிவபாபாவுடைய விஷயத்திற்கு புறம்பான, கட்டளைக்கு புறம்பான எண்ணங்கள் வருகிறது என்றால் அவர்கள் வந்து உண்மையான வைஷ்ணவர்களாக, அதாவது உண்மையான சம்பூர்ணவர்களானவர்களாக இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு எண்ணத்திலையும் கூட நாம் பாபாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கோம் அப்படின்னா சம்பூர்ணமான கீழ்ப்படிந்தவர் என்று பாபா நமக்கு சொல்கிறார். சரி வாங்க, இன்னைக்கு மூணு முறையிலும் என்னென்ன பாயிண்ட்ஸ் பாபா சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓம் சாந்தி. 23/11/2021 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த நாடகத்தில் நீங்கள் ஹீரோ ஹீரோயின் நடிகர்கள். முழு கல்பத்திலும் உங்களை போன்ற ஹீரோ பாகம் வேறு யாருக்கும் கிடையாது. கேள்வி: மனிதனிலிருந்து தேவராகும் தேர்வில் யார் பாஸ் ஆக முடியும்? பதில்: யார் தந்தையை பின்பற்றி தந்தைக்கு சமமாக பவித்திரமாகிறார்களோ அவர்களே தேர்வில் பாஸ் ஆக முடியும். 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைப்பதால் நிச்சயம் கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது முயற்சி செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் செய்ய மாட்டீர்கள். பிறகு உயர்ந்த பதவியை எப்படி பெறுவீர்கள்? பவித்திரமாக மாறினால் நல்ல பதவி பெறுவீர்கள், இல்லை என்றால் தண்டனை பெற நேரிடும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளிடம் பாபா நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மோடு எல்லையற்ற தந்தை பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்திருப்பீர்கள். அவர் எல்லோரையும் விட அதிக இனிமையானவர். தந்தையும் இனியவராக இருக்கிறார், டீச்சரும் இனியவராக இருக்கிறார். ஏனென்றால் இருவரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. குருவிடமிருந்து பக்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கேயோ ஒருவரிடமிருந்தே மூன்றும் கிடைக்கிறது. மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. நீங்கள் அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். யாரை பதித்த பாவலர் என்று சொல்கிறார்களோ அந்த எல்லையற்ற தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார்.
என்பது உங்களுக்கு தெரியும். அந்த விதை ஜடமாக இருக்கிறது, இவர் சைதன்யமாக இருக்கிறார். சிவபாபா சைதன்யம், உயிரோட்டம் உடையவராக இருக்கார். இவரை சச்சிதானந்த சொரூபம் என்று சொல்கிறார்கள். அவருக்கு புகழும் இருக்கிறது, அவர் ஞான கடலாக இருக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து என்ன ஞானம் கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தந்தை ஞானம் கொடுக்கிறாரோ அவர்களே பக்தி மார்க்கத்தில் இவருக்கு கோவில் சாஸ்திரங்கள் போன்றவர்களை உருவாக்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். யார் ஞானம் எடுக்கிறாங்களோ அவங்க இந்த கோவில்கள் கட்டுறாங்க. உண்மையாகவே 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த கல்பத்தின் சங்கமம் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதை ஆன்மீக அழியாத புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்கிறார்கள். சொல்ல போனால் உத்தம மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பிறவியில் உத்தம மனிதராக இருக்கிறார்கள், பிறகு நடுத்தர தாழ்ந்த நிலை அடைகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனை பாருங்கள், எவ்வளவு உத்தம மனிதராக இருக்கிறார்கள். இவர்கள் புருஷோத்தமம் மற்றும் புருஷோத்தமனியாக இருக்கிறார்கள். இப்படி உத்தமர்களாக இருவரையும் மாற்றியது யார்? மிக உயர்ந்தவர் பகவான் என பாடப்படுகிறது. அவர் மேலே இருக்கிறார். மனித சிருஷ்டியின் மிக உயர்ந்தவர்களாக இந்த உலக மகாராஜா மகாராணியாக இருக்கிறார்கள். மிக உயர்ந்த பாரதத்தில் ராஜ்யம் செய்தார்கள் யாரு? லக்ஷ்மி நாராயணன். இப்போது இந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள்? இது யாருக்கும் தெரியாது. யார் உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகிறாரோ அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு இனியவராக தோன்ற வேண்டும். அவர் சொல்லும் வழியில் நடக்க வேண்டும். இவ்வளவு உயர்ந்த உலகத்தின் எஜமானராக மாற்றும் தந்தை எவ்வளவு சாதாரணமாக கற்பிக்கிறார். எல்லையற்ற தந்தை பாரதத்தில் தான் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். அவர் வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். சொர்க்கவாசிகளாக இருந்த நாம் 84 பிறவிகளை அனுபவித்து நரகவாசிகளாக மாறிவிட்டோம் என்ற நினைவு வந்திருக்கிறது. நம்மை சொர்க்கவாசிகளாக மாற்ற மீண்டும் தந்தை வந்திருக்கிறார். என்னை நினைவு செய்தால் உங்கள் ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடும் என தந்தை இப்பொழுது சொல்கிறார். சதோ பிரதானமாக மாறாமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. இல்லை என்றால் தண்டனை பெற நேரிடும். தண்டனையும் ஆத்மாவிற்குத்தானே கிடைக்கிறது. கர்ப்ப ஜெயிலில் சரீரத்தை பெற வைத்து பிறகு தண்டனை கொடுக்கிறார். குழந்தைகள் அதிக தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஐயோ ஐயோ என அலறுகிறார்கள். இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் நீங்களோ கர்ப்ப ஜெயிலுக்கு போகக்கூடாது. அங்கே கர்ப்ப மாளிகை இருக்கும். ஏனென்றால் பாவம் ஏற்படுவதில்லை. சொர்க்கத்தில் கர்ப்ப மாளிகையா இருக்கும். இங்கே ராவண ராஜ்யத்தில் பாவம் ஏற்படுகிறது. அதனால் தானே ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ராவண ராஜ்யம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். எரித்தால் அழிந்து போக வேண்டும் தானே, மீண்டும் மீண்டும் இருக்கிறார்கள். அதனால் சாகாததை போல இருக்கிறது. பிறகு இவை அனைத்தையும் செய்வதால் என்ன லாபம்? அந்த மனிதர்கள் இலங்கை சென்று கொள்ளையடித்து வருகிறார்கள். ஒரு மரத்திற்கு வியாதி ஏற்படுகிறது. அதில் மஞ்சள் நிற ஒட்டுண்ணிகள் வளர்கின்றன. அதை தங்கம் என நினைத்தே எடுத்து வருகிறார்கள். உண்மையில் நீங்கள் இந்த நேரம் ராவணனின் மீது வெற்றி பெறுகிறீர்கள் மற்றும் தங்க யுகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். அஜ்மீரில் வைகுண்டத்தின் மாடல் செய்து வைத்திருக்கிறார்கள். குழந்தைகள் மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக மாற்ற தந்தை வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அங்கே வைரமணிகள் பதித்த மாளிகைகள் இருந்து கொண்டு நாம் ராஜ்யம் செய்வோம். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் யோக பலத்தால் விகாரமற்று சதோ பிரதானமாக மாறுகிறீர்கள். ஆத்மா சம்பூர்ண விகாரமற்றதாகி சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும். அங்கே துக்கத்திற்கு விஷயம் கிடையாது.
இந்த நாடகத்தில் உங்களுடைய ஹீரோ ஹீரோயின் பாகம் எல்லோரையும் விட பெரிய முக்கிய பாகமாக இருக்கிறது என தந்தை புரிய வைக்கிறார். ராஜ்யத்தை பெற வேண்டும், பிறகு இழக்க வேண்டும், இது விளையாட்டு. நீங்கள் ஹீரோ ஹீரோயின்களாக இருக்கிறீர்கள். ஹீரோ என்றால் முக்கிய நடிகர். நீங்கள் சத்தியுகத்தில் பவித்ர இல்லற ஆசிரமத்தில் இருந்தீர்கள். கலியுகத்தில் அப்பவித்ர இல்லற விவகாரத்தில் இருக்கிறீர்கள். இப்போது தந்தை உங்களை தங்க யுகத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே லக்ஷ்மி நாராயணனின் சூரிய வம்ச ராஜ்யம் இருக்கும். அவர்கள் பிறவிகள் எடுத்து சந்திர வம்சத்திற்கு வருவார்கள். விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்பொழுது எத்தனை கோடிகள் ஆகிவிட்டன. இப்போது பிறவிகள் குறைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாருக்கு ஓரிரு குழந்தைகள் இருக்குமோ அவர்கள் எப்படி நிறுத்துவார்கள்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது தந்தையின் கைகளில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் சொல்லலாம். மனிதர்கள் அதிகமானால் சாவார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். எல்லோரையும் அழித்து ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்ய நான் வந்திருக்கிறேன் என தந்தை சொல்கிறார். அங்கே 900,000 பேர் இருப்பார்கள். அதனால் சூமந்திரமாக இருக்கிறது. கலியுக வடிவ இருள் முடிந்து பகல் ஆரம்பமாகும். குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்த எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? தந்தைக்கு எந்த செலவும் இல்லை. இயற்கை பேரழிவுகள் ஏற்படும், எல்லோரும் அழிந்து போவார்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அந்த மனிதர்கள் என்ன திட்டமிடுகிறார்களோ அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்கள், யாதவர்கள், பாரதவாசி, கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள், அவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம், இரண்டு சகோதரர்கள் இந்த பக்கம். பாரதத்தில் சகோதரர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் சகோதரர்களாக இருக்கும் நீங்கள் இப்பொழுது அங்கிருந்து வெளியேறி சங்கமேகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆத்மா உண்மையில் சகோதரர்களாக இருக்கின்றன. பாய் பாய். ஆத்மாக்கள் உங்களுக்கே முதன் முதலில் பாபா கிடைத்திருக்கிறார். பந்தயத்தில் யார் முதலில் வருகிறாரோ அவர் பரிசு பெறுகிறார். உங்களுடையது நினைவின் ஓட்டம். இது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. என்னோடு யோகம் வையுங்கள் என தந்தை சொல்கிறார். இந்த யோகத்தின் யாத்திரை இந்த நேரம் மட்டுமே நடக்கிறது. இந்த யோகத்தை வேறு யாரும் கற்பிக்க முடியாது. சத்தியுகத்தில் ஆன்மீக யோகமும் கிடையாது, உலகாய யோகமும் கிடையாது. அதற்கு அவசியமே இல்லை. இது இந்த நேரம் உங்கள் புத்தியில் அமர்கிறது. நாடகத்தில் உள்ள ஒவ்வொரு நொடியின் பாகமும் புரிய வைக்கப்பட்டது. இந்த சுயதர்ஷ்ண சக்கரம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இப்பொழுது நீங்கள் சுயதர்ஷ்ண சக்கரதாரிகள் ஆகிறீர்கள். 84 பிறைகளின், அதாவது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உங்களிடம் இருக்கிறது. சுயம் என்றால் ஆத்மா. ஆத்மாவிடம் இந்த ஞானம் இருப்பதால் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் சுய தர்ஷ்ன சக்கரதாரிகளாக மாறியிருக்கின்றீர்கள். உங்களை நான் ஆன்மீக குழந்தைகளே, சுய தர்ஷ்ன சக்கரதாரி பிராமண குல பூஷணர்களே என்று அழைக்கிறேன். புதியவர் யாரும் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த அலங்காரத்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் உங்களில் சிலர் ஓடிவிடுகிறார்கள். இப்பொழுது உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கிறது. இப்பொழுது நம்பர் 1 போவீர்கள். முதலில் வீட்டிற்கு சென்று பிறகு தேவர்கள் ஆவீர்கள். பிறகு சத்ரிய வைஷ்ய சூத்ரர் ஆவீர்கள். எவ்வளவு புரிந்து கொள்ளும் விஷயங்கள் இருக்கின்றன. ஒருவர் இந்த அளவு நினைவு செய்தாலும் ஓஹோ சௌபாகியம், இன்னும் கொஞ்ச நேரம் மீதம் இருக்கிறது, பிறகு நாம் சொர்க்கத்திற்கு போவோம். மற்றபடி சாஸ்திரங்களில் அதிகப்படியான கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பிரியமான கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இப்படி ஆனது என என்னென்னவோ எழுதி வைத்திருக்கின்றார்கள். கிருஷ்ணர் ராதையை விட பிரியமானவராக இருக்கிறார். ஏனென்றால் முரளி வாசிக்கிறார். இது உண்மையில் ஞான விஷயம். இந்த நேரம் நீங்கள் ஞான ஞானேஸ்வரியாக இருக்கிறீர்கள். பிறகு படித்து ராஜ ராஜேஸ்வரியாக ஆகிறீர்கள். இதுதான் லட்சியம். இங்குள்ள குறிக்கோள் என்ன என யாராவது உங்களிடம் கேட்டால், மனிதனிலிருந்து
தேவராக மாறுவது என்று சொல்லுங்கள். ஹம் சோ தேவராக இருந்தோ, அதாவது நானே தேவன். 84 பிறவிகளுக்கு பிறகு சூதிரர் ஆனோம். இப்பொழுது மீண்டும் பிராமணர் ஆகியிருக்கிறோம். பிறகு தேவராக மாறுவோம். ஞானக்கடல் பரமாத்மாவை கற்பிக்கிறார், கிருஷ்ணர் இல்லை. இந்த ராஜயோகத்தை வேறு யாரும் கற்பிக்க முடியாது. பாபா, நாங்கள் ஒவ்வொரு கல்பமும் உங்களிடம் வந்து ராஜ்ய பாக்கியத்தை பெறுகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த மகாபாரத சண்டை மூலமாக சொர்க்கத்தின் கதவு திறக்கும். தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார், அதனால் நிச்சயம் சொர்க்கம் தேவை, நரகம் அழிய வேண்டும். இந்த மகாபாரத சண்டை சாஸ்திரங்களில் இருக்கிறது. இருமல் வந்தது, இது யாருக்கு ஏற்படுகிறது? இப்படி பாபா முரளி படிக்கும்போது பாபாவுக்கும் இருமல் வந்தது. இருமல் யாருக்கு ஏற்படுகிறது? சிவபாபாவிற்கா அல்லது பிரம்மா பாபாவிற்கா? பிரம்மா பாபாவிற்கு. இது கர்ம சுமை, கடைசி வரை ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். எதுவரை சம்பூர்ணமாகவில்லையோ அதுவரை வரும். பிறகு இந்த சரீரமும் இருக்காது, அதுவரை ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கர்ம சுமை, அதாவது கர்ம போக் என்று சொல்கிறார்கள். சத்தியத்தில் கர்ம சுவை இருப்பதில்லை, எந்த வியாதியும் ஏற்படுவதில்லை. நாம் எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி ஆகிறோம், அதாவது எப்பவுமே ஆரோக்கியம் உடையவராகவும் எப்பவுமே செல்வம் உடையவராகவும் இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அரை கல்பத்திற்கு பிறகு துக்கம் ஆரம்பமாகிறது. அதுவும் பக்தி எப்பொழுது விபச்சாரி ஆகிறதோ, அதாவது கலப்படம் ஆகிறதோ, அப்பொழுது துக்கம் அதிகமாகிறது. அப்போது ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்கள். பிறகு விநாசம் ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நேரடியாக கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. இவர் நம்முடைய உண்மையான தந்தை, உண்மையான டீச்சர், உண்மையான சத்குரு என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். இந்த புகழ் ஒரே ஒரு நிராகார தந்தைக்கு இருக்கிறது. அவர்தான் மிக உயர்ந்த பகவான். அந்த தந்தையை நினைவு செய்தால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இங்கே சாது சந்நியாசி மகாத்மா போன்ற யாரும் ஆசனத்தில் அமர்வதில்லை, ஒருபோதும் காலில் விழவும் அனுமதிப்பதில்லை. நான் உங்களை கீழ்ப்படைந்த வேலைக்காரன் என்று தந்தை சொல்கிறார். எனக்கு கால் எங்கே இருக்கிறது? நீங்கள் யாருக்கு தலை வணங்குகிறீர்கள்? அதிகமான குருமார்களுக்கு தலை வணங்கி வணங்கி உங்களோட நெற்றியே தேய்ந்து விட்டது. எது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறதோ அது ஞான மார்க்கத்தில் நடக்க முடியாது. ஹே ராம் என்று பக்தியில் சொல்கிறார்கள். இங்கே எந்த சத்தமும் போடக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து மறைமுகமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏ சிவா என்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் சப்தத்தை கடந்து போக வேண்டும், அதாவது அமைதியா இருக்க வேண்டும். குழந்தைகளின் உள்ளத்தில் தந்தையின் நினைவு இருக்கிறது. இவர் நமது தந்தை என்பதை ஆத்மா அறிந்திருக்கின்றது. நீங்கள் மனதில் மறைமுக நினைவில் இருக்க வேண்டும். இந்த சப்தமில்லா நினைவு என்று இதை சொல்கிறார்கள். ஜபம் செய்ய வேண்டாம். மாலையை உள்ளே உருட்டினாலும் வெளியே உருட்டினாலும் விஷயம் ஒன்றுதான். உள்ளே உருட்டுவது ஒன்றும் மறைமுகம் கிடையாது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதுதான் மறைமுக விஷயம். அவர் சிவ பாபா, இவர் பிரஜாபிதா பிரம்மா. உங்களை அலங்கரிக்க ரெட்டை என்ஜின் கிடைத்திருக்கின்றது. இவரது ஆத்மாவும் அலங்கரித்து கொண்டு இருக்கிறது. பிறகு எல்லோரும் பெற்றோர் வீட்டிற்கு போவோம். அங்கிருந்து பிறகு மாமியார் வீடு விஷ்ணுபுரிக்கு வருவோம், அதாவது பரந்தாமம் போவோம். அதை பெற்றோர் வீடுன்றாரு. பின்னர் சத்தியகம் வருவோம், அது மாமியார் வீடு அப்படின்னு சொல்றாரு. இது இரட்டை அப்பாவின் அலௌகிக வீடு. அங்கே ஒன்று லௌகிக வீடு, மற்றது பரலோகிக வீடு. இந்த அலௌகிக தந்தையை யாரும் அறியவில்லை. அதனால்தான் இந்த தாதாவை ஏன் அமர வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த உடல் மூலமாக பரமாத்மா கற்பிக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இவர் பல பிறவிகளின் கடைசியில் பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரியாக மாறியிருக்கிறார். அரசனிலிருந்து ஆண்டியாகி விட்டார். பிரம்மா பாபாவை சொல்றார், நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார்.
இருந்தும் சிலருடைய புத்தியில் அமர்வதே இல்லை. கோவிலில் காளையை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது சங்கரரோ சூக்ஷ்மவதனவாசியாக இருக்கிறார். சூக்ஷ்மவதனத்தில் காளை மாடு எதுவும் இருப்பதில்லை. காளை என்றால் ஆண். பகீரதனை, அதாவது பாக்யரதம், ஆணாக காட்டுகிறார். மனிதர்கள் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ராவணன் அறிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டான் என்று தந்தை சொல்கிறார். ராமராஜ்யம் வேண்டும் என்று தாமே சொல்கிறார்கள். இப்போது ராமராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்கிறது. ராமனும் ராவணனும் பாரதத்தில் தான் இருக்கிறார்கள். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். ராவண ஜெயந்தி கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் அவன் விரோதி. யார் சுகம் குடிக்கிறார்களோ அவர்களுக்கே ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது சிவபாபா வந்து ஞானத்தை சொல்கிறார். மேலும் ராவணன் மீது வெற்றி பெற வைக்கிறார். ராவணன் என்றால் என்ன பொருள், எப்பொழுது வருகிறான் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சரியான கணக்கு சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களை நல்லபடியாக தாரணை செய்யுங்கள், மறவாதீர்கள். ஞான கடலிடம் மேகமாக மாறி வந்திருக்கின்றீர்கள். நிறைந்து சென்று மழையாக பொழிய வேண்டும். தாரணை மிக நன்றாக இருக்க வேண்டும். இங்கு நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். நம் எல்லையற்ற தந்தையின் முன்னால் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. நீங்கள் பிராமண குல பூஷணர்களாக இருக்கின்றீர்கள். தாய் தந்தையும் இருக்கிறார்கள். பாபா நமக்கு டீச்சரின் ரூபத்தில் கற்பிக்கிறார். சத்குருவின் ரூபத்தில் கூடவே அழைத்து செல்வார். அந்த குருமார்கள் அழைத்து செல்ல மாட்டார்கள். ஃபாலோயர்களை கூடவே அழைத்து செல்வதாக குருவின் வேலையாக இருக்கிறது. உண்மையில் அவர்கள் ஃபாலோயர்களே கிடையாது. ஃபாலோயர்ஸ்னா பின்பற்றுபவர்கள். இவர் சன்னியாசி, அவர் குடும்பஸ்தர். பிறகு எப்படி ஃபாலோயராக இருக்க முடியும், அதாவது பின்பற்றுபவராக இருக்க முடியும்? நீங்கள் சிவபாபாவையும் பின்பற்றுகிறீர்கள், பிரம்ம பாபாவையும் பின்பற்றுகிறீர்கள். இவர் எப்படி ஆகிறாரோ அவர் அப்படி நீங்களும் ஆகிறீர்கள். ஆத்மாக்கள் நாம் பவித்திரமாகி பாபாவிடம் சென்று விடுவோம். இனி மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். மிக உண்மையான ஃபாலோயர்கள் நீங்கள்தான், அதாவது உண்மையான பின்பற்றுபவர்கள் நீங்கள்தான். உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன் என தந்தை சொல்கிறார். இப்போது ஞான சிதையில் அமர்வதால் அழைத்து செல்வேன். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருந்தது. அப்போது மற்ற எல்லா தர்மங்களும் சாந்தி தாமத்தில் இருந்தன. இந்த விஷயம் மிக எளியது. தந்தையின் ஃபாலோயராக மாறுங்கள். எவ்வளவு பவித்திரம் ஆவீர்களோ அவ்வளவு நல்ல பதவி பெறுவீர்கள். இல்லை என்றால் தண்டனை பெற வேண்டும். நிச்சயம் சென்றே ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும்போது முயற்சி ஏன் செய்யக்கூடாது? இப்போது முயற்சி செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் முயற்சி செய்ய மாட்டீர்கள். பிறகு உயர்ந்த பதவி எப்படி பெறுவீர்கள்? இது மிகப்பெரிய எல்லையற்ற வகுப்பு. ஒரே ஒரு பரீட்சை மட்டுமே இருக்கிறது. மனிதரிலிருந்து தேவராக வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாத்தாதாவின் அன்பின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒரு தந்தையின் உண்மையான ஃபாலோயர் ஆகி முழு பவித்திரமாக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாயால் ஏ சிவபாபா என்று சொல்லக்கூடாது. சத்தத்தை கடந்து போக வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து மனதில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம் ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றும் சம்பூர்ண கீழ்ப்படிந்தவர் ஆகுக. யார் சூக்ஷ்ம கட்டளைகளை பின்பற்றுகிறார்களோ அந்த குழந்தைகளுக்கே ஸ்தூல கட்டளைகளை பின்பற்றும் சக்தி வரும். நிரந்தரமாக நினைவில் இருங்கள் மற்றும் மனம் சொல் செயலில் பவித்திரமாகுங்கள் என்பது சூக்ஷ்ம மற்றும் முக்கிய கட்டளை. எண்ணத்தில் கூட அப்பவித்திரம் அல்லது அசுத்தம் இருக்கக்கூடாது.
ஒருவேளை பழைய அசுத்த சம்ஸ்காரம் எண்ணத்தை தொட்டால் அவர்களை சம்பூர்ண வைஷ்ணவர்கள் அல்லது சம்பூர்ண பவித்திரமானவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் ஏதாவது ஒரு எண்ணம் கூட கட்டளைக்கு புறம்பாக வரக்கூடாது. அப்பொழுதே சம்பூர்ண கீழ்ப்படிந்தவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: தந்தையை அறிந்து உளமாற பாபா என்று சொல்வது அனைத்திலும் பெரிய விசேஷமாக இருக்கிறது. ஓம் சாந்தி.